ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் துருக்கி நாட்டில் உள்ள சிறைச்சாலையில் தற்போதைய நிலவரம் பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. உலகின் ஏராளமான நாடுகள் கொரோனா வைரஸ் தாக்குதலினால் உயிர்ப்பலி மற்றும் பொருளாதார இழப்புகளை சந்தித்து வருகின்றன. அந்த வகையில் துருக்கி நாட்டில் 61,000 மேற்பட்ட மக்கள் இந்த கொடிய நோய்க்கு ஆளாகி இருப்பதாகவும், 1,296 பேர் இறந்துள்ளனர் என்றும், 3,957 பேர் இந்நோயிலிருந்து குணமடைந்து திரும்பியுள்ளார்கள் என்றும் அந்நாட்டு செய்தி பிரிவு ஒன்று கூறுகிறது. அதே நேரத்தில் துருக்கி நாட்டில் உள்ள சிறையில் 79 சிறை ஊழியர்களுக்கும் 17 சிறை கைதிகளுக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நோய் மற்ற கைதிகளுக்கும் பரவாமல் தடுப்பதற்காக சமூக இடைவெளியை கருத்தில் கொண்டு சிறைச்சாலையில் நெருக்கடியை குறைக்கும் பொருட்டு அந்நாட்டு சிறையில் உள்ள 45,000 சிறை கைதிகளை விடுவிக்க அந்நாடு முடிவு செய்துள்ளது. அவ்வாறு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் நீதிமன்ற கண்காணிப்பில் இருந்து வருவார்கள் என்று கூறப்படுகிறது. இதே போன்று ஈரான் அரசும் மார்ச் மாத தொடக்கத்திலேயே 70,000 கைதிகளை விடுவித்து சமூக இடைவெளியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. ஈரான் மற்றும் துருக்கி நாடுகளைப் போன்றே சிறை கைதிகளை இந்நோயிலிருந்து காப்பாற்ற மற்ற சில நாடுகளும் இதே நடைமுறையை கடைபிடித்துள்ளதாக கூறப்படுகிறது. கொடிய கொரோனா கொடியவர்களையும் விட்டு வைப்பதில்லை, நல்லவர்கள் மீதும் இரக்கம் காட்டுவதில்லை. எனவே விலகி இருப்போம், விரட்டியடிப்போம் கொரோனாவை. இந்த மாதிரியான உலக செய்திகள் பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.